Hi friends, Panganiki, Superana, Thakkali paruppu kadaiyal, எப்படி செய்யணும் பார்க்கலாம். ஒரு குக்கர்ல சிறு பருப்பு, துவரம் பருப்பு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எல்லாம் 15 பல்லு பூண்டு 15 சின்ன வெங்காயம் காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 4 தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியை சேர்த்துக்கங்க. இது கூட சீரகம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது மூழ்கற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி கரெக்டாக ஒரு 5 விசில் வரட்டும். பாருங்கள் குக்கர் 5 விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். பாருங்கள் நல்லா கடைஞ்சி வச்சு இப்போ நம்ம தாளிக்கலாம். கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் 5 பல் பூண்டு 3 வரமிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இதில் நீங்கள் சின்ன வெங்காயத்தை கூட தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் பூண்டு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இல்லை நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டு. புளி நல்லா பச்சை வாசனை போகணும். பாருங்கள் தக்காளி பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் சூப்பரான நல்ல மணக்க மணக்க தக்காளி பருப்பு கடைகள் தயாராகிடுச்சு. சூடான சாதம் இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.